மறைந்த ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேயின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று அந்நாட்டை சென்றடைந்தார். ஜப்பானில் நீண்ட காலம் பிரதமர் பதவி வகித்தவர் என்ற பெருமையை பெற்றவரும் ஜனநாயக விடுதலை கட்சியை சேர்ந்தவருமான ஷின்சோ அபே கடந்த ஜூலை 8 மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது இறுதிச் சடங்கு தலைநகர் டோக்கியோவில் உள்ள நிப்பான் புடகான் பகுதியில் இன்று நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் இருந்து தனி விமானம் மூலம் நேற்று ஜப்பான் புறப்பட்டு சென்றார். இந்த பயணம் குறித்து டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் அருமை நண்பரான ஷின்சோ அபேயின் இறுதிச் சடங்கில் அனைத்து இந்தியர்கள் சார்பில் தாம் பங்கேற்பதாக கூறினார். இந்தியா ஜப்பான் இடையேயான நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்துச் சென்றதில் ஷின்சோ அபே சாம்பியனாக திகழ்ந்ததாகவும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். முன்னதாக பிரதமரின் பயணம் குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் வினய் மோகன் குவாத்ரா, ஜப்பான் புதிய பிரதமர் ஃபியூமியோ கிஷடாவை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளதாக கூறினார். As Arinda mentioned, Prime Minister Narendra Modi will be visiting Tokyo. Japan will be leaving in a few hours from now, today, to attend the state funeral of former Prime Minister of Japan, Shinzo Abe. During this visit, the Prime Minister will attend the state funeral ceremony at Budokan, which would be followed by a greeting occasion at the Akasaka Palace in Tokyo.